வணக்கம் வரும். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பை காரணங்கள் காட்டி அணைக்கு அன்றாடம் பணிக்கு செல்லும் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு தேக்கடி படகுத்துறை வள்ளக்கடவு சோதனை சாவடியில் இன்று முதல் கேரள முல்லைப்பெரியாறு அணை காவல் நிலையத்தின் பதிவேடுகள் பராமரிப்பு செய்தும் தமிழக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் அவர்களுடன் அடையாள அட்டை வருவதற்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளனர். மேலும் அவர்கள் பணிக்கு செல்லும் பொழுது அடையாள அட்டையை காண்பித்து பதிவேட்டில் தங்களுடைய கையொப்பம் இட்டு அவர்களின் தொடர்பு எண்கள் முதலிய அனைத்தையும் செலுத்திய பிறகே அவர்கள் படகுத்துறைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வள்ளக்கடவு கேரள முல்லைப்பெரியார் காவல் நிலையத்தின் ஒரு ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர், மூன்று போலீஸ் அடங்கிய ஒரு தனிக்குழு புதுமையாக தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனுமதித்த பின்னரே தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணிக்கு செல்லும் அனைவரும் செல்ல வேண்டும் என்ற புதிய கெடுபிடிகளை கேரள காவல்துறையினர் தமிழக அதிகாரிகளுக்கு விடுத்துள்ளனர். கடந்த 13ஆம் தேதி முல்லைப்பெரியாறு அணைக்கு தமிழக படையில் கேரளாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் உதவி ஆய்வாளர்கள் இருவர் டெல்லியிலிருந்து சென்று அனுமதியின்றி உள்ளே சென்று வந்தனர். இதன் பொருட்டு கேரள காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதன் அடிப்படையாக இந்த புதிய விதிமுறைகளை கேரள அரசு மற்றும் கேரள காவல்துறையினர் தமிழக அதிகாரிகளுக்கு விதித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது தமிழக அதிகாரிகள் கேரள தரப்பில் முல்லைப்பெரியார் அணைக்கு செல்லும் கேரள வனத்துறையினர் மற்றும் போலீஸ் தரப்பினருக்கு எந்த விதமான பதிவேடோ அவர்கள் சென்று வருவது குறித்த எந்த விதமான தகவல்களும் யாரும் தருவது இல்லை எனவும் தமிழகத்திற்கு மட்டும் இது போன்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இது போன்ற விதிமுறை விதித்திருப்பது சற்று விவாதத்துக்குள்ளாகன என்று தமிழக பொதுப்பணித்துறையினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அருண்.